ஆண்டவராய் ஈஸ் கிறிஸ்தி நாமத்தில் ஓ சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவசனம் நான் ஏ செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது ஆம் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் அவர் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும் நாம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இயேசு கிறிஸ்து நம் குடும்பத்தோடு இணைந்திருக்க வேண்டும் நாம் செய்யும் தொழில் இணைந்திருக்க வேண்டும் நாம் செய்யும் வேலைகளில் இணைந்திருக்க வேண்டும் எல்லா காரியங்களிலும் அவர் இடைபட வேண்டும் அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய இயலாது இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்வு வெறுமையான வாழ்வு கடந்த வருடம் கொரோனா நாட்களில் நாள் முழுவதும் வீடுகளில் முடக்கப்பட்டோம் எத்தனை மாதங்கள் நினைத்து பார்க்கவே முடியவில்லை ஆனாலும் அந்த நாட்கள் ஆண்டவர் எப்படி நம்மை வழி நடத்தினார் சிந்தித்து பாருங்கள் நம்மை சிறு சிறு பலவினங்கள் சந்தித்தாலும் சரி பெரிய பலவீனங்கள் நம்மை சந்தித்தாலும் சரி பலருடைய வாழ்க்கையில் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டாலும் சரி நம்மை அந்த சூழ்நிலையிலும் அதிசயமாக வழிநடத்தினார் என்று நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும் அருமையான உணவு கொடுத்து உடை கொடுத்து உறைவிடம் கொடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை ஜீவனோடு காத்து கொண்டார் நம் தேவன் பிராணிக்கு மேலாக சோதிப்பவர் அல்ல நம் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது நம்மை அவர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டவையெல்லாம் நடக்கும் என்று நம் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஆமே அன்பு பிரியமானவர்களே நாம் இயேசுவோடு இணைந்திருப்போம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா இந்த நாளுக்காய் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் சுவாமி அப்பா கடந்த நாட்களெல்லாம் கணின் மணிபோல் காத்து இந்த புதிய வருடத்தை தந்த கிருவைக்காய் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்க அப்பா உம்மோடு நாங்கள் சார்ந்திருக்க எப்பொழுதும் நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் உம்மை விட்டு பிரியாமல் என் நேரம் உம்முடைய பரிசுத்த பிரசனத்தோடு அப்பா உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் உம்முடைய கனிதரும் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ நீங்கள் எங்களுக்கு இறக்கச் செய்ங்க சுவாமி ஆம் ஆண்டவரை உம்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி உம்மால் வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே சுவாமி உள்ளது அதற்காக உமக்கு நன்றி சொல்லத்துகிறோம் இந்த வார்த்தையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்தும் வழி நடத்தும் வாழ்வை முழுவதும் கரத்துல ஒப்பு நீங்க ஆசீர்வதிங்க வெளப்படுத்துங்க இந்த ஜிபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான எயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் இந்த நாள் தேவனை சார்ந்து வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் பிரைஸ் தலான்